வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல பால் கொழுக்கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் டேஸ்டாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் அரைக்கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ட்ரையாக உள்ள அரிசி மாவு தான், ஊற வச்சு அரைச்சது கிடையாது. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் பேக்கெட்டில் கிடைக்கிற அரிசி மாவை கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு. சுடு தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவு மேலே அப்ளை பண்ணிக்குங்க. இது காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு தட்டு வச்சு இதை மூடி வச்சிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் அரைக்கப் அரிசி மாவு எடுத்துக்குங்க. ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க. கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்குங்க. ஏன்னா கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூனுக்கு மேலே கொக்கோ பவுடர் அதிகமாக சேர்க்க வேண்டாம். சுடு தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பச்சை தண்ணி ஊற்றி இதை பிசைய வேண்டாம். மிதமான சூட்டில் இருக்க தண்ணியும் வேண்டாம். நல்லா சூடாக இருக்க தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ரெண்டு கலரும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு உருண்டையை மூடி வச்சுட்டு இன்னொரு உருண்டையில் குட்டி குட்டியாக நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸில் எல்லா உருண்டையும் பிடிச்சிக்குங்க. எல்லா உருண்டையும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஒயிட் பால்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொக்கோ பாலையும் உருண்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்குங்க. கொக்கோ பால்ஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கீழே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இட்லி நம்ம எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டை வச்சுட்டு இந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. ரெண்டாவது ஒரு பிளேட்டை வச்சுட்டு கொக்கோ பாலையும் சேர்த்துருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும். அதுக்கு மேலே நம்ம இதை வேக வைக்க வேண்டாம். இது ஒரு பக்கத்தில் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்குங்க. அதில் 1 லிட்டர் நான் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப கெட்டியாக வேணும்னா பாலோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். பால் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இன்னொரு சைடில் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட 3 ஏலக்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. 2 பால்ஸையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்குங்க. பாலில் நீங்கள் எதுவும் தண்ணிலாம் சேர்க்காதீங்க. பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த ஒயிட் பால்ஸை இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக கொக்கோ பால்ஸையும் இதில் சேர்த்துருங்க. பால் கொழுக்கட்டையும் நம்ம டைரெக்டாக பாலில் போட்டும் வேக வைக்கலாம். ஆனால் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இதில் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. பால் கொழுக்கட்டை பால்லே கரைஞ்சிரும். இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டேக் வராது. 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 12 ஸ்பூன் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்குங்க. இதை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொஞ்சம் சுண்டணும். அப்போ தான் பால் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்குங்க. பால் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டா தான் இது கூடுதலான டேஸ்ட்டை தரும். கடைசியாக உப்பு சேர்த்துக்குங்க. முதல்லே உப்பு சேர்த்துக்கிட்டா பால் தெரிஞ்சிரும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நான் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். பால் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.